தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கூகுள் மேப் மூலமாக உங்கள் நிலத்துடைய சர்வே நம்பரை உங்கள் வீட்டிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு துறை வெப்சைட் மூலமாக பல்வேறு விதமான புவியியல் அமைப்பு தொடர்பான சேவைகளை இந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நிலத்தின் சர்வே எண்கள், இசேவை மையங்கள், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், இது போன்ற பல்வேறு சேவைகளை கூகுள் மேப் மூலமாக லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் வில்லேஜ் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். வில்லேஜ் டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆனதும் கூகுள் மேப்பில் தமிழ்நாட்டை மட்டும் ரெட் கலரில் ஷேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. மேப்பில் ரைட் சைடில் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேஜை ஜூம் பண்ணி பார்க்குறது, செகண்ட் ஆப்ஷன் பேஸ் மேப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ன்னு இருக்கும், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டம் மட்டும் தனியாக ஜூம் பண்ணி காட்டும். அடுத்தது உங்களுடைய தாலுக்கை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நிலம் எந்த ஊரில் எந்த தாலுக்கில் இருக்கோ அந்த தாலுக்கை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த தாலுக்கில் உள்ள ஊர்களை மேலும் ஜூம் பண்ணி காட்டும். அடுத்தது உங்களுடைய தாலுக்கில் உங்களுடைய நிலம் அல்லது வீடு எந்த இருக்குதோ அந்த வில்லேஜை மூன்றாவது ஆப்ஷனில் செலக்ட் வில்லேஜ்னு இருக்கும், அதில் வில்லேஜ் நேமை சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டும். ஸோ உங்கள் வில்லேஜில் உள்ள மொத்த பரப்பளவும் எல்லோ கலர் லைனில் மார்க் ஆயிரும். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்துக்கான சர்வே எண் உங்கள் நிலத்திலேயே பதிவாகி இருக்கும். மேலும் கூகுள் மேப்பை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கூகுள் மேப்பில் உங்களுடைய இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மேப்பில் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இருக்கும். உதாரணத்துக்கு ரோட்வேஸ் இருக்கும், பிரிட்ஜஸ், வாய்க்கால், ஏரி, குளம், குட்டை, கோவில், அல்லது ஏதாவது நிறுவனங்களுடைய அல்லது ஹோட்டல்ஸுடைய லொக்கேஷன் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து மூவ் பண்ணி உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துலுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மேப் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலும் உள்ள நிலத்துடைய சர்வே நம்பரை உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கான சர்வே எண்களையும் ஆன்லைன் மூலமாக 90% அப்லோட் பண்ணிட்டாங்க. ஒரு சில கிராமங்களுக்கு அப்லோட் பண்ணுற பணி நடைபெற்று வருவதால் ஒரு சில கிராமங்களுக்கு சர்வே நம்பர் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், சப்டிவிஷன் நம்பரை விரைவில் தெரிஞ்சுக்கலாம். நிலத்துடைய சர்வே எண் தெரிஞ்சதும் அந்த சர்வே எண், சப்டிவிஷன் நம்பர் மூலமாக ஆன்லைனில் சிட்டாவை டவுன்லோட் பண்ணி அந்த இடம் யார் பேரில் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம். ஒரு நிலத்துடைய சர்வே நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் சர்வே எண்ணுக்கான பட்டாச்சிட்டாவை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் ரெண்டாவதாக உள்ள ஆப்ஷனில் பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிடுங்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிலம் எந்த ஊரில் இருக்குதோ அந்த மாவட்டத்தையும் அந்த வட்டத்தையும் தேர்வு பண்ணிவிட்டு அந்த கிராமத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. புலை எண்ணை கிளிக் பண்ணிவிட்டு ஊரகம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிலத்துடைய சர்வே நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். உட்பிரிவு எண்ணில் சப்டிவிஷன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கான சர்வே நம்பருக்கான சிட்டா டவுன்லோட் ஆகிடும். சிட்டாவில் யார் பேர் இருக்குதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிட்டாவை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் உள்ளவங்க தான் உரிமையாளர் பெயர், உறவினர் பெயர் லெஃப்ட் சைடில் இருக்கும், அதனால் மாற்றி படிச்சிடாதீங்க. இந்த சிட்டாவை பொறுத்த வரைக்கும் விருத்தாம்பாள் என்பது உரிமையாளர் பெயர், லெஃப்ட் சைடில் சடையாண்டின்னு இருக்கிறது உறவினர் பெயர். இதே போல் உங்கள் நிலத்துக்கான சிட்டாவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.